வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். இன்னும் ஒரு புது கதையோடு இன்றைக்கி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க போகிற புது புது கதையில் நல்லவங்களாக வாழறதோட முக்கியத்துவம், உழைச்சி வாழறதோட மேன்மை, மற்றவங்களுக்கு உதவுற நல்ல பண்பு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இது மாதிரி இன்னும் பல நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு கதை வழியாக சொல்ல போகிறோம். கதையை கேட்கலாம் வாங்க. மங்களகிரின்னு ஒரு நாட்டில் வேணுன்னு ஒரு வைத்தியர் இருந்தார். அவர் வைத்தியம் பார்க்குற தொழிலில் ரொம்ப திறமசாலி. அவர்கிட்ட வைத்தியம் பார்த்துக்கிட்டா எல்லா நோய் நொடியும் பறந்துடும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கெல்லாம் ரொம்ப நம்பிக்கை அதிகம். அதனால் அவர்கிட்ட எப்பயுமே நல்லா கூட்டம் இருக்கும். அவரோட வைத்தியசாலை மங்களகிரி நாட்டுக்கும் தவளகிரி நாட்டுக்கும் நடுவில் இருந்ததால் மங்களகிரி மக்களும் வந்து அவர்கிட்ட வைத்தியம் பார்த்துக்குவாங்க, அதே மாதிரி தவளகிரி மக்களும் அவர்கிட்ட வந்து வைத்தியம் பார்த்துக்குவாங்க. இப்படி இருக்கிறப்போ ஒரு தடவை என்னாச்சு, இந்த தவளகிரி மன்னன் வந்து மங்களகிரி மேலே படையெடுத்து வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க எல்லோரும் பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மங்களகிரியும் தவளகிரியும் கொஞ்சம் எதிரி நாடு மாதிரி ஆயிடுச்சு. அந்த தவளகிரி மன்னன் ஒரு நாளைக்கு படையெல்லாம் திரட்டிக்கிட்டு நேராக போருக்கே வந்துட்டான். அப்போது மங்களகிரிக்கும் தவளகிரிக்கும் பயங்கர போர் ஒன்று நடந்துச்சு. அந்த போரில் தவளகிரி மன்னன் வந்து தோற்று போயிட்டான். தோற்று போய் அவன் போர்க்களத்தை விட்டே ஓடி போயிட்டான். நம்ம வேணு இருக்கார்ல வைத்தியர், அவர் என்ன பண்ணார், மங்களகிரியில் அடிபட்ட வீரர்களுக்கு, தவளகிரியில் அடிபட்ட வீரர்களுக்கு எல்லாருக்குமே அவர் வைத்தியம் பார்த்தார். இப்படி கொஞ்ச நாள் இருக்கிறப்போ ஒரு நாளைக்கு ராஜா கிட்ட ஒரு அமைச்சர் சொன்னார், நம்ம எல்லை பக்கத்தில் இருக்கிற வைத்தியசாலையில் இருக்கிற வேணுங்கிற வைத்தியர் வந்து தவளகிரியில் இருக்கிற வீரர்களுக்கெல்லாமும் வைத்தியம் பார்க்குறாரு அப்படின்ட்டு. உடனே ராஜாவுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு. தவளகிரி வந்து நம்மளோட எதிரி நாடு, அந்த எதிரி நாட்டு வீரர்களுக்கெல்லாம் அவர் என்னத்துக்கு வைத்தியம் பார்க்கணும், அதுவும் நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு. அதனால் முதல்ல அவரை கூப்பிட்டு நம்ம வந்து கண்டித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேணுவை கூப்பிட்டு வர சொன்னார். வேணு வந்த உடனே அவர்கிட்ட, இனிமே நீ மங்களகிரியில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் வைத்தியம் பார்த்தா போதும், நீ வந்து தவளகிரியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்க வேண்டாம், அதுவும் குறிப்பாக தவளகிரியோட இராணுவ வீரர்களுக்கெல்லாம் நீ வந்து கண்டிப்பாக வைத்தியம் பார்க்கக்கூடாது, அது வந்து தேச துரோகம், குற்றம், அதனால் நீ அதை மாதிரி பண்ணேன்னு தெரிஞ்சதுன்னா நான் உனக்கு தண்டனை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவரை கண்டித்து அனுப்பிவிட்டார். கிட்டத்தட்ட ஒரு மாதம் போயிடுச்சு. அப்போது ஒரு தடவை என்ன பண்ணார், இந்த ராஜா வந்து அவரோட எல்லை பகுதியில் இருக்கிற காட்டு பக்கம் வேட்டையாடுறதுக்காக போனார். போகும்போது அங்கே பார்த்தா இந்த வேணு வைத்தியரோட சீடர்கள்லாம் பச்சிலையெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தார். உடனே யார் அவங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது அவர் வந்து, நம்ம வேணு வைத்தியரோட சீடர்கள் இந்த காட்டுக்குள்ளே வந்து மூலிகை செடியெல்லாம் பறிச்சுக்கிட்டு போவாங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க. உடனே வேணு வைத்தியரா, அவர் இப்போ வந்து மங்களகிரிக்கு மட்டும் வைத்தியம் பார்க்குறாரா இல்லை தவளகிரிக்கும் பார்க்குறாரா அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டார். உடனே அங்கேருந்து ஒருத்தர், இல்லை அவர் வந்து அந்த பேதம்லாம் பார்க்க மாட்டார், யாருக்கு நோய் இருந்தாலும் சரி அவர்கிட்ட கொண்டாந்து காமிச்சா அவர் நல்லா வைத்தியம் பார்ப்பார் அப்படின்னு சொன்னார். உடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நான் வந்து அவ்வளோ தூரம் கூப்பிட்டு கண்டித்து அனுப்பியிருக்கேன் தவளகிரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேயும் குறிப்பாக தவளகிரியோட இராணுவ வீரர்களுக்கெல்லாம் வைத்தியமே பார்க்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக சொல்லியிருக்கேன், அதையும் மீறி ஒருத்தர் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னா அவர் வந்து என்னோட அறிவுரையை வந்து அவர் ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம், அவர் வந்து ஒரு தேச துரோகம்தான் குற்றம் பண்ணுறாரு, முதல்ல அவரை போய் இழுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வீரர்களை அனுப்பிச்சார். வீரர்களை அனுப்பிச்சிட்டு பின்னாடியே இவர் என்ன பண்ணார், அவரோட தேரில் ஏறி இங்கேருந்து வேணு வைத்தியர் இருக்கிற இடத்துக்கு வேகமாக வந்தார். வரும்போது பார்த்தா அந்த தேரோட சக்கரம் ஒன்று வந்து திடீர்னு முறிஞ்சு அப்படியே தேர் கவுந்து அடிச்சுக்கிட்டு விழுந்துச்சு. அதில் தேருக்கு அடியில் இந்த ராஜா மாட்டிக்கிட்டார். மாட்டின உடனே தேர் அவரோட கால் மேலே விழுந்ததில் கால் ஒரு பக்கம் அப்படியே நல்லா கொஞ்சம் நசுங்கிடுச்சு, நசுங்கி காயமாயிடுச்சு. உடனே ராஜாவுக்கு வந்து தேருக்கு அடியிலேருந்து வெளியே வர முடியல. உடனே அங்கே இருக்கிற வீரர்கள்லாம் என்ன பண்ணாங்க, மெதுவாக தேரை வந்து தூக்கிட்டு அதுக்கு அடியிலேருந்து ராஜாவை வெளியே பிடிச்சி இழுத்தாங்க. இழுத்துட்டு இங்கேருந்து பக்கத்தில் வந்து எங்கே வைத்தியசாலை இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, பக்கத்தில் தான் வேணுவோட வைத்தியசாலை இருக்குது, அதை தவிர வேறு வைத்தியசாலையே கிடையாது இங்கே அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. அதுக்குள்ளே ராஜாவுக்கு மயக்கமே வந்துருச்சு.
ராஜா மயங்கி கிடக்கிறப்பவே அந்த வீரர்களும் இந்த வேணுவோட சீடர்களுமாக சேர்ந்துக்கிட்டு ராஜாவை கிடுகிடுன்னு தூக்கிக்கிட்டு நேராக ஒரு குதிரை மேலே ஏற்றி அங்கேருந்து வேணுவோட வைத்தியசாலைக்கு கொண்டாந்தாங்க. வேணுவோட வைத்தியசாலையில் கொண்டாந்தோடனே வேணு வந்து அவருக்கு வந்து பச்சளை சாரெல்லாம் போட்டு அவரோட காயத்தெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கட்டை போட்டு கட்டி உடனே ராஜாவை அட்டன் பண்ணிட்டார். ஒரு 2 மணி நேரம் கழித்து ராஜா அப்படியே மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சார். எழுந்திருக்கும்போது அவருக்கு எங்கே இருக்கோங்கிறதே ஞாபகம் இல்லை, எங்கே ஏதோ ஒரு குடிசையில் படுத்திருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம்தான் தெரிஞ்சுது அது வேணுவோட வைத்தியசாலை அப்படின்ட்டு. உடனே அவர் மெதுவாக எழுந்திரிச்சு உட்காந்தார். அப்போ வந்து வேணு அங்கே வந்தார். வந்த உடனே அந்த வேணுவோட சீடர்கள்லாம் சொன்னாங்க, ராஜா அதை மாதிரி வந்து தேர் சக்கரம் வந்து முறிஞ்சு விழுந்ததில் உங்களோட தேர் வந்து கவுந்து விழுந்துருச்சு, நாங்கள் தான் வந்து உங்களை குதிரையில் வச்சு இங்கே கூட்டு வந்தோம், நீங்கள் வரும்போதே நல்லா மயங்கி கிடந்தீங்க, இவர் வந்து ஆக்சுவலாக ஒரு நோயின்னு யார் வந்தாலும் சரி அவருக்கு வைத்தியம் பார்ப்பார், அதில் வந்து அவர் வந்து நம்ம நாட்டுக்காரர் பகைவர் எதிரி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதில்ல, நோயோடு இருக்கிறவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வைத்தியரோட தொழிலுக்கு அழகு, அதனால் எல்லாருக்குமே அவர் வைத்தியம் பார்ப்பார், இப்போ நீங்கள் வந்து அவரை கூப்பிட்டு கண்டிச்சிங்க அதனால் உங்களை வந்து அவர் எதிரியாக கூட பார்க்கல, ஆனால் நீங்கள் வந்து இந்த வைத்தியரை வந்து எதிரியாக பார்த்தீங்க, அப்படியும் அவர் வந்து உங்களுக்கு நல்லா மருந்தெல்லாம் கொடுத்து உங்களோட காயத்தை வந்து குணப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் ராஜாவுக்கு தெரிஞ்சுது, சரி நம்ம இத்தனை நாள் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு வைத்தியரோட தொழிலில் அவர் வந்து எதிரின்னு பார்க்கக்கூடாது நண்பன்னு பார்க்கக்கூடாது, யாருக்கு வந்து நோய் வந்திருக்குதோ அவங்களுக்கு உடனடியாக வைத்தியம் பார்க்கறது தான் அவங்களோட தொழில் அப்படிங்கிறத ராஜா உணர்ந்துட்டார். உடனே என்ன பண்ணார், கழுத்தில் இருக்கிற ஒரு முத்து மாலையை எடுத்து வைத்தியருக்கு கொடுத்து, நான் தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இனிமே நீங்கள் மங்களகிரி தவளகிரி 2 நாட்டு மக்களுக்கும் 2 நாட்டு இராணுவ வீரர்களுக்கும் நீங்கள் வைத்தியம் பாருங்கள், நானே வந்து என்னோடய செலவில் உங்களுக்கு ஒரு பெரிய வைத்தியசாலையை இங்கே கட்டித்தரேன் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட உடனே வைத்தியரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.